வெல்கம் டு திவிஸ் கிச்சன். இன்றைக்கி சில்லி பிரெட் என் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, பூண்டு, பிரெட் ஸ்லைஸாக க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் உருகணுன்னே அதில் பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க, வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அதில் கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கெச்சப், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பிரெட் துண்டை வந்து அதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துட்டா சுவையான சில்லி பிரெட் ரெடி. நான் அதில் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணேன், அதனால தான் கெட்டி ஆயிடுச்சு. நான் ஒரு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.